வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நவம்பர் 12 வரை வடமேற்கு திசையில் தமிழகம், புதுவை, கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்றார். இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 9-10 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழையும், 11-12 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும், 13 ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். இந்த தேதிகளில் கடலில் 55 km வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் 12 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரையில் 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும், இது புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை என்றும் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் சற்று வலுப்பெறக்கூடும். இது வரும் நவம்பர் 12 வரை வடமேற்கு திசையில் தமிழகம், புதுவை, கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 9 ஒரு சில இடங்களிலும், 10 அநேக இடங்களிலும், 12, 13 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 9-10 தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 11-12 தேதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 13 ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நவம்பர் 12 வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 km வேகத்தில் வீசக்கூடும். இந்த பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். எனவே மீனவர்கள் 12 வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 10 நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், 11-12 தேதிகளில் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், 13 ஒரு சில பகுதியில் கனமழையும் பெய்யக்கூடும். தற்பொழுது வந்து வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. புயலுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆமாம், 11-12 அதை ஒட்டி வரக்கூடிய அந்த 3 நாட்களுக்கு, அடுத்து வருகின்ற 3 நாட்களுக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரக்கூடும். இதுதான் தற்போது நிலவரம்.